நீலகிரி விவசாயிகள் குடியரசுத் தலைவரை சந்தித்தனர். நீலகிரி பசுந்தேயிலை சாகுபடியாளர்கள் கூட்டு அமைப்பு குழு பசுந்தேயிலைக்கு சட்ட ரீதியான விலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை குடியரசுத் தலைவரை உதகை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து அவரிடம் அளித்தனர். குடியரசுத் தலைவர் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்திருந்த போது சிறுதேயிலை விவசாயிகள் நீண்டகால பிரச்சனை சார்பாக அவரை பார்த்து நாம் வலியுறுத்தக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில் 10 பேர் கொண்ட சிறுதேயிலை விவசாயிகள் வந்து அதில் கலந்து கொண்டோம். இந்திய தேயிலை சட்டமும் சிறுதேயிலை விவசாயிகள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் சென்னையில் அந்த தொடுத்த வழக்கு, அந்த வழக்கின் தீர்ப்பு 2007 பெறப்பட்ட தீர்ப்பும் 2012 பெறப்பட்ட தீர்ப்பு, இந்த இரண்டுடன் தேயிலை இந்திய தேயிலை வாரிய தேயிலை சட்டம் 1953 அடிப்படையில் நீண்டகாலமாக முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சிறுதேயிலை விவசாயிகளின் பசுந்தேயிலைக்கான குறைந்தபட்ச விலை நிர்ணயம் என்ற விஷயத்தை வலியுறுத்தி உள்ளோம். குடியரசுத் தலைவர் நேரடியாக அதில் தலையிட்டு வர்த்தக அமைச்சகத்துக்கும் இந்திய தேயிலை வாரியத்துக்கும் உரிய அறிவுரைகளை வழங்கி சட்டத்தின் அடிப்படையிலும் பெறப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையிலும் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்க வேண்டிய விஷயத்தை தள்ளி போடாமல் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை மனுவாகவும் கொடுத்திருக்கோம், நேரடியாகவும் பேசியிருக்கோம். துறை ரீதியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து கலெக்டர் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அந்த ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்தை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. நாம் அடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவங்களோட செக்ரட்டரி வந்து அந்த ஃபாலோ அப் விஷயத்தை பண்ணுவாங்கிறத நமக்கு கிடைச்ச உறுதிப்பாடம் தெரியும். குடியரசு இந்தியாவின் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய முதல் குடிமகன் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் நமது கோரிக்கைகளை ஒரு சாதாரண குடிமகனைப் போலவே மிக நல்ல விதத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான ஆரோக்கியமான ஒரு முடிவை எடுத்து தருவதாக சொல்லியிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.